ಸಹೋದರಿಗಳೇ, கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று எனது அன்பு தொழிலாளர் தோழர்கள் இந்த முகத்தான முயற்சியை தொடங்கியிருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்று. ஏனெனில் கலைவாணர் அவர்கள் கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய பொது உடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர். தந்தை பெரியார் அவர்களுடைய ஜாதி ஒழிப்பு கொள்கைகளால் கவரப்பட்டவர். காந்தியிடமிருந்தும் கூட சில மனிதநேய கருத்துக்களை எடுத்துக்கொண்டவர். அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கான இயக்கங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருந்தவர். அது உறுதுணையாக இருந்த காரணத்தினாலேயே அவர் கடனாளியாகி தன்னுடைய இறுதி நாட்களில் போதுமான அளவிற்கு நிதி ஆதாரம் ஏதுமின்றி காலமானவர். 1948-52 இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது தலைமறைவாக இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு எண்ணற்ற உதவிகளை தயக்கமின்றியும் பயமின்றியும் வழங்கியவர். தன்னுடைய கதாபாத்திரங்கள் மூலமாக தான் புராண படங்களில் நடித்தாலும் சரி அல்லது சமூக படங்களில் நடித்தாலும் சரி தனக்கு எத்தகைய ஒரு பாத்திரம் இருந்தாலும் அந்த பாத்திரத்திற்கு கதை வசன கருத்தா எத்தகைய வசனங்கள் எழுதி கொடுத்தாலும் பாடல்கள் எழுதி கொடுத்தாலும் இயக்குனர் இவர் இவ்வாறு தான் நடிக்க வேண்டும் என்று அவர் இயக்கிய போதிலும் கூட தன்னுடைய சொந்த வாழ்மையை உறுதி செய்து கொண்டு சொந்த வசனங்களையும் பாடல்களையும் எழுதி அந்த தனக்கு கிடைத்த வாய்ப்புகள் ஊடாக புரட்சிகரமான முற்போக்கான கருத்துக்களை புகுத்தி வந்தவர். சிரிக்க வைத்தவர், அதே நேரத்தில் சிந்திக்க வைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞருடைய நினைவு நாளில் தொழிலாளர் தோழர்களுடைய இந்த ஒரு மாபெரும் அமைப்பு முயற்சி துவங்கப்பட்டது மிகவும் பொருத்தமானது. தோழர்களே, உண்மையில் தோழர் ஆனந்தராவ் அவர்களுடைய கவிதைகளையும் பாடல்களையும் கேட்ட பிறகும் தோழர் முருகன் அவர்களுடைய உணர்ச்சி மிகுந்த சொற்பொழிவை கேட்ட பிறகும் உண்மையில் எனக்கு நான் எழவில்லை. இத்தகைய ஆற்றலுடைய தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே நசுக்கப்பட்டு சுரண்டப்பட்டு ஓய்வு சிறிதும் இல்லாமல் வறுமையிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய தோழர்கள் இடத்திலே இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு கவிதை ஆற்றல், மொழி ஆற்றல், பேச்சாற்றல் இருக்கிறது என்று சொன்னால் இவர்களுக்கு மாத்திரம் அந்த சுரண்டலிலிருந்தும் ஒடுக்குமுறையிலிருந்தும் விடுதலை கிடைத்து அவர்களுக்கும் நல்ல ஓய்வு கிடைத்து தங்களுடைய கலைகளை, தங்களுடைய கலாச்சாரத்தை, தங்களுடைய ஆற்றல்களை வளர்ப்பதற்கான ஒரு சிறு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த நாட்டில் பேசப்பட்டு வருகின்ற எத்தகைய ஒரு உன்னதமான அல்லது மிகப்பெரிய கலைஞர்களுக்கும் இவர்கள் இந்த வகையிலும் வந்து தலைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று நான் கூற விரும்புகிறேன். அவ்வளவு அழகான ஒரு சொல்லமைதி தோழர் ஆனந்தராவ் அவர்களுடைய பாடல்கள். மிகவும் ஜனரஞ்சகமாக இருக்கக்கூடிய சினிமா பாடல்கள் அவர் தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். ராகத்திற்கு இவ்வளவு இனிமையாக இருந்த உண்மையிலேயே அதற்கு தேவையான ஒரு பெரும் கூட்டம், அவ்வளவு அழகான ஒரு பாடல்களை கேட்டு ரசிப்பதற்கான ஒரு பெரும் கூட்டம் இங்கு கூடவில்லை என்று நான் வந்து வருத்தப்பட்டேன். அவர் சபரிமலை பற்றி கூட ஒரு பாடல் பாடினார், அதை பற்றி ஒன்றும் தவறில்லை. நாம் இன்று எதிர்க்க வேண்டியது சாமானிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மத உணர்ச்சி அல்ல. அந்த மத உணர்ச்சி அவ்வளவு எளிதில் தீராது என்று மதத்தையும் கடவுளையும் விடாப்பிடியாக எதிர்த்த பெரியார் கூட வந்து ஒப்புக்கொண்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் நமக்கு ஆறுதல் அளிப்பதற்கான வேற எந்த ஒரு சக்தியுமே இல்லாத போது மனித மனம் ஏதோ ஒரு கடவுளை வந்து நாடுகின்றது. இதைத்தான் தோழர்
நம்முடைய மாபெரும் தலைவர் மாபு அவர்கள் கூறுவார்கள், ஹூனான் என்ற மாகாணத்தில், சீனாவில் இருக்கக்கூடிய மாகாணத்தில் தான் முதல் முதலாக மிகப்பெரிய அளவுக்கு விவசாய புரட்சி வந்து எழுந்தது. அந்த விவசாய புரட்சி தன்னெழுச்சியாக எழுந்தது. அதை பற்றி ஆய்ந்து ஒரு மாவு பெரிய கட்டுரை ஒன்று மாவு அவர்கள் எழுதினார்கள். அப்போது அந்த விவசாயிகள் இடத்திலே அவர்கள் கூறினார்கள், உங்கள் இடத்திலே அந்த அந்த நாட்டில் எல்லாம் கருணைக்கு ஒரு தேவதை உண்டு, நமக்கெல்லாம் காளியாத்தா மாரியாத்தா மாதிரி அங்கும் சிறு தெய்வங்கள் உண்டு, முகிலுக்கு ஒரு தேவதை உண்டு, காற்றுக்கு ஒரு தேவதை உண்டு, இவர்களுக்கெல்லாம் தனித்தனி சிறு சிறு கோயில்கள் போல அது உண்டு, இவர்களெல்லாம் நீங்கள் வழிபட்டு வருகின்றீர்கள், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சிலை வைத்திருக்கின்றீர்கள், நான் அதை ஆட்சேபிக்கவில்லை, ஆனால் இந்த கருணை தேவதையோ அல்லது காற்று தேவதையோ அல்லது முகில் தேவதையோ உங்களுக்காக இறக்கப்பட்டு இதுவரை ஒரு கொடிய நிலப்பறவையோ கூட தூக்கி எறிந்ததில்லையே, அது எப்போது சாத்தியம் ஆயிற்று என்று சொன்னால், விவசாய சங்கம் ஏற்பட்டதற்கு பிறகு, கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பட்டதற்கு பிறகுதான் கொடிய நிலப்பறவுகளை தூக்கி எறிய முடிந்தது. அதாவது தொழிலாளிகள் வந்து ஒன்று தேன்று தங்களுடைய வர்க்க போராட்டத்தை நடத்தும் போதுதான் இந்த கொடிய நிலப்பரப்புகளை தூக்கி எறிய முடியுமே வெளிய, அல்லது கோயிலுக்கு போவதனாலோ கடவுளை வழிபடுவதனாலோ ஒருபோதும் இந்த கொடிய நிலப்பரப்புகளோ சுரண்டல்வாதிகளோ தூக்கி எறியப்பட போவதில்லை. அதற்காக கம்யூனிஸ்டுகளோ மற்றவர்களோ இந்த சிலைகளை தூக்கி எறியுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு தேவையின் காரணமாக இந்த சிலைகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த தேவை தீர்ந்து விட்டது என்று சொன்னால் அவர்களே அந்த சிலைகளை வந்து அகற்றி விடுவார்கள். எனவே நீங்கள் மத நம்பிக்கையை நீங்கள் வைத்திருத்திருப்பதற்கு கூட நான் ஆட்சேபிக்கவில்லை, ஆனால் உங்களுடைய வர்க்க போராட்ட உணர்வை மாத்திரம் ஒருபோதும் கைவிடக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு வற்புறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வர்க்க போராட்ட உணர்வு தன்னிடத்திலே மிக ஆழமாக இருக்கின்றது என்பதையும், தொழிலாளர் வர்க்கத்திற்கு அது இன்றியமையாதது என்பதையும் தோழர் ஆனந்தராவ் அவருடைய பல பாடல்கள் வந்து திரும்ப திரும்ப வற்புறுத்தியிருந்தன. உண்மையில் பல பாடல்களை கேட்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட பாடல் என்று நான் நினைக்கவில்லை, அவருடைய ஒட்டுமொத்தமான பாடல்களை நான் கேட்கும் போதே அந்த பாடல்களுக்கு இடையிலே அவர் சில அழகான கருத்துக்களை வந்து கேட்கும் போது நம்மையிலே நெஞ்ச நெகிழ்ந்து விட்டேன். ஏனென்று சொன்னால் இத்தகைய ஒரு ஆற்றல் நசுக்கப்பட்டு கிடக்கின்றது, இத்தகைய ஒரு ஆற்றல்களை வந்து கண்டறிந்து அந்த ஆற்றலை வளர்ப்பதன் மூலமாக தான், அந்த ஆற்றலை பயன்படுத்தி நாம் ஒரு மாற்று கலாச்சாரத்தை ஒன்று வளர்த்துவதன் மூலமாகத்தான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய வர்க்க போராட்டம் என்பது வந்து கூர்மை அடையும். இந்த வகையிலே தோழர் ஆனந்தராவ் போன பல நூறு தொழிலாளர் தோழர்களிடத்திலே கலைஞர்கள் இருக்கக்கூடும், அந்த கலைஞர்களை கண்டறிந்து அவருடைய கலை ஆற்றலை வளர்த்திருத்து அந்த கலை ஆற்றலை தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒட்டுமொத்தமான நலன்களுக்கு உகந்தவாறு அதை வளர்த்தெடுப்பதே இந்த மனித அறிவாலயத்தினுடைய ஒரு முக்கியமான கடமையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தோழர்களே, நம்முடைய தொழிற்சங்கமானாலும் சரி அல்லது பல இடதுசாரி இயக்கங்களாலும் சரி, தொழிலாளர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை போதுமான அளவுக்கு அது அக்கறை செலுத்துவதில்லை. இங்கே வந்து இன்குலாப் சிந்தாபாத் என்று நாம் முழக்கம் போடுவோம், மத்தியானமே வந்து மேட்டி ஷோவுக்கு ரஜினிகாந்த் படத்தை பார்க்க போய்விடுவோம். எனவே ஓய்வு நேரத்தில் தான், அதில் குறிப்பாக தொழிலாளர்களுடைய ஓய்வு நேரத்தில், தொழிலாளர்களுடைய குடும்பத்தினுடைய ஓய்வு நேரத்தில் தான் மிகப்பெரிய அளவுக்கு கலாச்சார படையெடுப்புகள் நடக்கின்றன. அந்த கலாச்சார படையெடுப்புகள் அவர்களுக்கு படையெடுப்புகளை நடத்துபவர்களுக்கு காசு வசூலித்து தருவது மாத்திரமல்லாமல், நாம் மீண்டும் அடிமைகளாக மீண்டும் வந்து ஒரு மானமற்ற மனிதர்களாக நம்முடைய உழைப்பின் பலன்களை வந்து அனுபவிப்பதற்கு உரிமை அற்றவர்களாக ஆக்குவதற்கான எல்லா விதமான போதனைகளும் இந்த ஓய்வு நேரத்தில் இந்த கலாச்சார படையெடுப்புகள் மூலம்தான் நமக்கு வந்து வழங்கப்படுகின்றன. எனவே இரண்டு வகையிலே இந்த கலாச்சார படைப்புகளை நாம் வந்து எதிர்க்க வேண்டியிருக்கின்றது. ஒன்று, இந்த கலாச்சாரத்தின் மூலமாக, சீரியல் இந்த கலாச்சாரத்தின் மூலமாக, சினிமாக்கள் மூலமாக, டிவிக்கள் மூலமாக படையெடுத்து வருகின்ற இந்த கலாச்சார வியாபாரிகள் நம்மிடத்திலே நாம் வந்து இடுப்பிலே முடிந்து வைத்திருக்கக்கூடிய காசுகளை அவர்கள் கடத்திக் கொண்டு வருவது மாத்திரமில்லாமல் நம்ம மீது வந்து மிக பிற்போக்கான கருத்துக்களை, அது குறிப்பாக பெண் மக்கள் மீது மிக பிற்போக்கான கருத்துக்களை வந்து நாம் திணித்து விட்டு வந்து போகின்றார்கள். எனவேதான் ஒரு மாற்று கலாச்சாரத்தை நாம் உருவாக்குவது என்கின்ற வகையிலே ரசிக்கக்கூடிய அளவிலே, எது வெறும் விழும் முழக்கம் அல்ல, மிக அழகான இனிய ராகங்களிலே ரசிக்கக்கூடிய அளவிலே தொழிலாளர்கள் தங்களுடைய கலை ஆற்றல்களை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இது மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டு
தொழிலாளருடைய ஓய்வு நேரத்திலே அவருடைய தம்முடைய கலைகளை அது உடனடியாக எடுத்த உடனே ஒரு புரட்சி கோஷம் போடக்கூடிய கலையாக இருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. தங்களிடத்திலே முதலிலே என்ன கலையாற்றல் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு மேடையை இந்த மனித அறிவாலயம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று கூறி அவர்களாக தாங்களாகவே படிப்படியாக தன்னுடைய போராட்ட அனுபவத்தின் மூலமாக அல்லது புரட்சிகரமான கருத்துக்களை உடைய தோழர்களுடைய நட்புகள் அவருடைய பரஸ்பர உறவுகளின் மூலமாக அவர்களாகவே தாங்களாகவே ஒரு சுயமாகவே ஒரு புரட்சிகரமான மனப்பான்மைக்கு வரும்படி நாம் உதவ வேண்டும். இதைத்தான் மாவு அவர்கள் வந்து கூறுவார்கள், நாம் கற்றுக்கொள்ளுதல் கற்றுக் கொடுத்தல் என்று. எனவே இப்படிப்பட்ட இரண்டு ஒரு போக்குகளையும் கற்றுக் கொடுத்தல் கற்றுக் கொள்ளுதல் என்ற மக்களிலிருந்து கற்றுக் கொள்ளுதல் மக்களுக்கு கட்டுப்படுத்துதல் என்கின்ற இந்த இரண்டு ஒரு நடைமுறையும் மாவர்கள் நமக்கு வந்து கற்பித்துக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை கலையை தொழிலாளி வர்க்கத்தில் நிற்கின்ற உறைந்து கிடக்கக்கூடிய ஒரு கலையை வளர்த்திருந்து மிகச்சிறந்த கலைஞர்களை உருவாக்கி அதன் மூலமாக எங்களை போன்றவர்களுக்கும் சிறிது பாடம் விட்டும்படியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஒரு மகத்தான வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கு. எனக்கு தெரிந்த தோழர்கள் எனக்கு தெரியாத தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியும் தாழ்மையான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.